அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஜர்னி ஆஃப் இஸ்லாம். இன்ஷா அல்லா, இந்த வீடியோல நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயத்திற்கான விளக்கத்தை தான் பார்க்க போறோம். அதாவது, நம்மளுடைய தேவைகளுக்காக அல்லாஹ்விடத்துல நேர்ச்சை செய்யலாமா, இந்த ஒரு விஷயம் மார்க்கத்தின் அடிப்படையில இருக்கா இல்லையா. அப்படி நேர்ச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா, எந்தெந்த விஷயங்களை கொண்டு நம்ம அல்லாஹ்விடத்துல நேர்ச்சை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான நேர்ச்சை பற்றிய ஒரு முழுமையான தெளிவான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு டாபிக் எடுக்கும் போது நிறைய குரான் வசனங்கள், நிறைய ஹதீஸ்கள் இதற்கான தெளிவான விளக்கத்தை தரக்கூடியதாக இருக்கு. இந்த ஒரு வீடியோல என்னால முடிந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயத்திற்கான விளக்கத்தை சுருக்கமாக குறைவான ஆதாரங்களோட சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஸோ முதல்ல நேர்ச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த பொறுத்த வரைக்கும் நேர்ச்சை அப்படிங்கிறது இருக்கு, அந்த ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும், அதே நேரத்துல நேர்ச்சை அப்படிங்கிறத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் தடுத்திருக்கக்கூடிய ஹதீஸ்களையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ நேர்ச்சை அப்படிங்கிறதுக்கு மார்க்கத்தின் அடிப்படையில இரண்டு விதமான ஆதாரங்களுமே இருக்கு. நேர்ச்சை அப்படிங்கறது நம்ம செய்யலாம் அப்படின்னும் செய்யக்கூடாது அப்படின்னும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு விஷயத்த அறவே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ஒரு விஷயத்த நம்ம அறவே சுத்தமாகவே செய்யக்கூடாது. அதே நேரத்துல ரொம்ப வற்புறுத்தாம செய்யலாம் அப்படின்னும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயங்களை நம்ம செய்தாலும் தவறு கிடையாது, செய்யல அப்படின்னாலும் அதனால ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ நேர்ச்சை அப்படிங்கிறதும் அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். இதை நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னு சொன்னா செய்யலாம், நமக்கு தேவையில்லை விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா விட்டலாம், அதனாலையும் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான். இன்னும் நம்ம நேர்ச்சை அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த செய்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறத விட, சாதாரணமாக நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்போம் பாருங்க, அதுதான் வந்து ரொம்பவே சிறந்த ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா அல்லாஹ் அவனுடைய திருமறையில சொல்றான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்துல உதவி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பொறுமையோட, நிதானத்தோட, தொழுகை கொண்டு, துஆவை கொண்டு அல்லாஹ் கிட்ட உதவி கேட்பதுதான் நேர்ச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட சிறந்த ஒரு விஷயமாக இருக்கு. இருந்தாலும் நேர்ச்சை அப்படிங்கிறத நீங்க செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டா செய்து கொள்ளலாம். ஸோ நேர்ச்சை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதுக்கும் இல்லை அப்படிங்கிறதுக்கும் ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்தலாம். ஸோ முதல்ல நேர்ச்சை அப்படிங்கிறது இருக்கு, அதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை நம்ம பார்க்கும் போது, அல்லாஹ் அவனுடைய திருமறையில சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம், நீங்கள் எதையேனும் நல்வழியில் செலவிட்டாலோ, நேர்ச்சை செய்தாலோ அல்லாஹ் அதை அறிகிறான், அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். இன்னும் பாத்தீங்கன்னா புகாரில இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸ இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, உங்களுக்கு பின்னர் ஒரு சமுதாயத்தினர் தோன்றுவார்கள், அவர்கள் மோசடி செய்வார்கள், நாணயமாக நடக்க மாட்டார்கள், சாட்சி கூற அழைக்கப்படாமலேயே சாட்சி கூறுவார்கள், நேர்ச்சை செய்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பார்கள் என்பதாக சொல்றாங்க. ஸோ இந்த குர்ஆன் வசனம் மற்றும் ஹதீஸ் பாத்தீங்கன்னா, நேர்ச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யலாம், நேர்ச்சை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத விளக்கும் வகையிலேயே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா புகாரிலேயே இடம்பெறக்கூடிய இன்னொரு ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நேர்ச்சை செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இறைவன் விதித்த எதனையும் நேர்ச்சை மாற்றி அமைத்து விட போவதில்லை. இதனால் கஞ்சர்களிடமிருந்து செல்வம் வெளியே கொண்டு வரப்படும் என்பதை தவிர வேறு பயன் இல்லை என்பதாக நபி அவர்கள் சொன்னாங்களாம். ஸோ இந்த ஒரு ஹதீஸ் பார்த்தீங்கன்னா, நேர்ச்சை அப்படிங்கிறத நபி அவர்கள் தடை செய்தது போல வருது. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி, நேர்ச்சை அப்படிங்கிறத நம்ம செய்தாலும் தவறு கிடையாது, செய்யாம விட்டுட்டாலும் அதனால ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது தான். அடுத்து, நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம நேர்ச்சை செய்றோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நம்ம அல்லாஹுவை முன்வைத்து அல்லாஹுவினுடைய பெயர்ல தான் நேர்ச்சை செய்யணும். வேறு எந்த விஷயங்களையும் முன்வைத்து நம்ம நேர்ச்சை செய்யக்கூடாது. இதற்கான ஆதாரங்களை நம்ம பார்க்கும் போது,
அபுதாபுத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஒரு ஹதீஸை சயீத் பின் முசையப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, இறைவனுக்கு மாறு செய்வதிலும் உறவை முறிப்பதிலும் தமக்கு உடமை இல்லாத ஒன்றிலும் நேர்ச்சி செய்வது கிடையாது என்பதாக. இன்னும் புகாரில இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, அல்லாஹுவுக்கு வழிபடுவதாக ஒருவர் நேர்ந்து கொண்டால் அவனுக்கு வழிபடட்டும், அல்லாஹுவுக்கு மாறு செய்வதாக ஒருவர் நேர்ச்சை செய்தால் அவனுக்கு மாறு செய்யாமல் இருக்கட்டும் என்பதாக. சோ நிச்சயமாக நம்ம அல்லாஹுவின் பெயர்ல மட்டும்தான் நேர்ச்சை செய்யணும், இதுக்கு மட்டுமே நம் மார்க்கத்தின் அடிப்படையில அனுமதி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து எந்த விஷயங்களை வச்சு நம்ம நேர்ச்சை செய்யலாம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்திற்கு வரும்போது, நம்ம செய்யக்கூடிய நேர்ச்சை பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு விதங்கள்ல தான் இருக்கணும், இந்த இரண்டு விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கணும். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய, அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள்ல ஏதோ ஒன்ன வச்சு நம்ம நேர்ச்சி செய்யலாம். இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பயன் தரும் வகையில ஏதோ ஒரு விஷயத்த நம்ம நேர்ச்சி செய்து கொள்ளலாம். சோ அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழுகை, நான் இரண்டு ரக்காத்து வந்து தொழுகிறேன், நான்கு ரக்காத்துகள் வந்து நஃபில் தொழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அல்லாஹ் கிட்ட நேர்ச்சி செய்யலாம். அடுத்து நோன்புகளை நம்ம நேர்ச்சியாக செய்து கொள்ளலாம். அடுத்து பணமாகவோ உணவாகவோ ஏழைகளுக்கு நான் இந்த அளவுக்கு கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி நேர்ச்சி செய்யலாம். சோ இந்த மாதிரி அல்லாஹுவுக்கு நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், தொழுகையோ நோன்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தையோ, அல்லது நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய தேவைகளை நிறைவேற்றும் வகையில, அவங்களுக்கு நன்மை பயக்கும் வகையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தாராளமாக நேர்ச்சி செய்து கொள்ளலாம் அப்படிங்கறதுதான். எந்த மாதிரியான விஷயங்களை நேர்ச்சி செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நாமே தீங்கு விளைவித்துக் கொள்ளக்கூடிய, உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹஜ் செய்யக்கூடிய அதே இடத்துல இல்ல, நம்ம வேறு ஒரு இடத்துல இருக்கோம். சோ நம்ம ஹஜ் செய்ய போகணும்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வந்து பயணம் பண்ணிதான் போக வேண்டியது இருக்கும், அது நடந்து போக முடியாது. ஆனா நான் நடந்து போயே ஹஜ் செய்யறேன், இந்த ஒரு விஷயம் நிறைவேறுச்சு அப்படின்னு சொன்னா, அப்படிங்கிற மாதிரி நம்மளையே நம்ம துன்புறுத்தி கொள்ளும் வகையில எந்த நேர்ச்சையுமே வந்து நம்ம செய்யக்கூடாது. அதை நல்லா வந்து நிச்சயமாக விரும்ப மாட்டான். இன்னும் பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கு எந்த விதத்திலையுமே பயன் தராத எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நேர்ச்சி செய்யக்கூடாது. இன்னும் பாத்தீங்கன்னா, அல்லாஹுவுக்கு நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எதுவுமே இல்லாத எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நிச்சயமாக நேர்ச்சி செய்யக்கூடாது. இதற்கான ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா ஏராளமாகவே இருக்கு, ஆனா சுருக்கமான முறையில உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். சோ நான் முன்ன சொன்ன பாருங்க, அந்த இரண்டு விஷயங்களை அடிப்படையாக கொண்டு மட்டும்தான் நம்ம நேர்ச்சி செய்யணும். மற்ற எந்த விஷயங்களையும் அடிப்படையாக கொண்டு, மற்ற எந்த விஷயங்களையும் அடிப்படையாக வைத்து நம்ம நிச்சயமாக நேர்ச்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். சோ என்னால முடிந்த அளவுக்கு நேர்த்தி கடன் பற்றி, நேர்ச்சை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை சுருக்கமான முறையிலையும் தெளிவான முறையிலையும் இந்த ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னும் இது ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ.